வரவே <átstars> தந்தி பிரதயம் ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாய்ஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நீங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இன்றைக்கும் வந்து நீங்க வந்து சொல்லி என்ன பலன் அப்படிங்கிறத கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நேயர்கள் ஸோ முதலாவதா பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் என்னென்ன சிறப்பான நாட்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க சார் இந்த வாரம் திங்கட்கிழமை அதாவது நாளைக்கு வந்து வந்து பௌர்ணமி திதியா இருக்கு பௌர்ணமி அப்படிங்கிறது பொதுவாகவே பெண்களுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறதுக்கு குடும்பத்தில் வந்து நன்மைகள் நடக்கிறதுக்கு நீங்காத வறுமை நீங்காத பீடைகள் இருந்தால் அதிலிருந்து விலகி வருவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பௌர்ணமி பிரார்த்தனை நல்லதாக இருந்துகிட்ருக்கும் அதுக்கப்புறம் இந்த வாரம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி எந்த மனுஷாலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சங்கடம் இருக்கும் அந்த சங்கடங்களையெல்லாம் வந்து விலக்கி அந்த சங்கடங்களிலிருந்து காப்பாற்றக்கூடிய அல்லது அந்த சங்கடங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான் சதுர்த்தி தேதிக்கு வந்துட்டுருக்குது அது வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை முருகை பெருமானுடைய வழிபாடு குழந்தைங்க வந்து தன்னுடைய பேச்சு கேட்கணும் செல்ல பிள்ளைகள் தொல்லை கொடுக்காம இருக்கணும் இந்த மாதிரியான பிரார்த்தனைகளுக்கெல்லாம் இந்த கிருத்திகை நல்லதாக இருந்துக்கணும் ஸோ இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க சார் இப்போ பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு சார் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்கம் வகையில் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கம் அல்லது வேறு வகையில் ஏதாவது எதிர்ப்புகள் இருந்தால் தானாகவே விலகும் காவல்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும் சாதாரண மனுஷாளுக்கும் சந்தோஷம் உண்டு அப்படிங்கறத நல்லது எதிர்ப்புகள் விலக கூடிய வாரமாக இருக்கும் எப்படி இருக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் தனகாரகன் புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும் நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷத்தோடு கூடிய சன்மானமும் வெகுமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவமான வாரமாக இந்த வாரம் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உழைக்கிற மனிதன் தான் மதிக்கப்படுவான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மிதன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதன பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் பூமி காரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட

கடகராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தால் கூட அவங்களுக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் நிகழ்கால அப்படிங்கிறத விட எதிர்கால திட்டங்களுக்கு உண்டான யோசனைகள் அதிகரிக்கும் குறிப்பாக உயர் கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது தா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வருமானம் அதிகரிக்கும் பண வருமானம் மிகுதியாகும் பக்குவமான பேச்சு அதிகரிக்கும் எந்த நேரத்தில் பணிவு எந்த நேரத்தில் துணிவு அப்படிங்கிற செயல்பாடுகள் வந்து தீர்க்கமாக திவ்யமாக தெளிவாகவே இருக்கும் வம்பு வழக்கு அல்லது நீதிமன்ற சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு வழக்குகள் சாதகமாகக்கூடிய வாய்ப்பு புதிய பூமி வாங்கக்கூடியது பொன் பொருள் வாங்குவது அல்லது இருக்கிற பூமியை வந்து மராமத்து பண்ணுறது இருக்கிற வீடு மராமத்து பண்ணுறது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான யோசனைகளும் ஆசைகளும் இந்த வாரத்தில் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எந்திரத்தால் மந்திரத்தால் கிடைக்காதது யதார்த்தமான பிரார்த்தனையில் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது புது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு கை மேல் பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துட்டு இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து கோடிசர யோகத்தோடு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் அந்த தொழிலில் அந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபங்களையும் வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் ஏழாம் இடத்து அதிபதி அதாவது கடந்த காலங்களில் தடைப்பட்ட உறுதியாகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்ணியமும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பெத்தவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் களி காலத்தையும் நிகழ்காலத்தையும் புரிந்து செயல்படுவது நல்லது நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வந்து திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தனலாபம் கிடைக்குது அதே சமயத்தில் கௌரவம் கிடைக்குது அப்படிங்கிற வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுக்காக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலை புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஈகோ என்பது இல்லாமல் இருந்தால் ஓஹோ என்று வாழ முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது சார் அடுத்ததா விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும் விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று சூரிய பகவான் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வருமானத்துக்கு மேலே வெகுமானம் அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் சென்ட்ரிங் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்டது லேத் சம்மந்தப்பட்டது டிவி மெக்கானிக் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான துறையில் உள்ளவர்களுக்கு பெரும்பாலான லாபம் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய வெகுமானம் நிலையான வருமானம் நிரந்தரமான ஒரு வெகுமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நாதியற்ற மனுஷனுக்கு நீதி கிடைப்பதில் தாமதம் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல வருமானம் வரக்கூடிய தொழிலாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு நீண்ட நாளாக அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்தி நாடி வரும் அலைபேசி வழியாக நல்ல நல்ல தகவல் நாடி வரும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே சமயம் அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நலமாக இருப்பதை விட நன்மையாக இருப்பது நல்லது அரசு வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக மகர ராசிக்கு எப்படி இருக்கும் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும் அதே சமயத்தில் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடியது டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவங்க அதிகபட்சமான வாகனம் வாங்கிறது இருக்கிற வாகனத்தை வந்து புதுப்பிக்கிறது அல்லது வாகன கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கிறது அதற்கான வருமானம் உருவாகிறது இந்த மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நாளும் பொழுதும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் யாகத்தால் கிடைக்காத யோகம் நல்ல தியாகத்தால் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது விவசாயம் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்தது கும்பராசிக்கு எப்படி இருக்கும் கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் வந்து இனம் புரியாத மகிழ்ச்சி தைரியம் அதிகரிக்கும் பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அடிமனசில் வந்து மிகப்பெரிய அதிகாரமான ஒரு தைரியம் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான வருமானம் ஆண்களுக்கு மேலான உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாகவே விலகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வளமாக இருப்பதை விட ஜெயமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக மீனராசிக்கு எப்படி இருக்கும் மீனராசியை பொறுத்தளவுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை சந்திக்க முடியும் சப்தம சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அச்சு தொழில் செய்கிறவங்க கலை சிற்பம் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க நீண்ட நாள் திரையுலக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கனவு கண்டவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து திரையுலக ஆசை நிறைவேறும் கனவுலக ஆசையும் நிறைவேறும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் எந்த தடை தாமதங்கள் விலகும் சின்ன சின்ன தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதுல வந்து ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் யதார்த்தமாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஐந்து வயதில் பாட புத்தகத்தை தத்துவத்தையும் ஐம்பது வயதில் வாழ்க்கை தத்துவத்தையும் தெரிந்து கொள்வது நல்லது அச்சய திருதி அப்படின்னாலே வந்து நகை வாங்கணும் அச்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பா நகை வாங்கினா நல்ல சீரும் சிறப்புமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அக்ஷய திருதி நகை வாங்குறது எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமோ அதுக்கேத்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வெள்ள கலர் நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு புது கான்செப்ட் வேற கொண்டு வந்திருக்காங்க அதாவது பிளாட்டின் நம்ம ப்ரோமோட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு சோ நிஜமாவே அக்ஷய திருதி நகை வாங்குறது ரொம்ப ரொம்ப உகந்ததா இல்ல அது வந்து சும்மா ஒரு புரலியா அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க சார் பொதுவாகவே அச்சய திருதை அப்படிங்கிறத விட மாதம் மாதம் அமாவாசைக்கு அடுத்து மூன்று நாள் கழிச்சு வரக்கூடிய திருதையை திதியில வந்து ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருளுக்கு கடவுளுடைய அருள் அதிகமாக இருக்கிறதுனால அதே பொருளை மீண்டும் மீண்டும் வாங்கக்கூடியது அல்லது அந்த பொருள் வந்து அடமானத்துக்கு போகாமல் இருக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்களை சாஸ்திரம் சொல்லியிருக்கு இதில் நகை அப்படிங்கிறத விட பொதுவாகவே திருதையை திதிகளில் வந்து ஒரு சில பேருக்கு தானம் அல்லது தர்மம் செஞ்சோம்னு வைங்களேன் இப்போ வசதி இருந்தால் நம்ம நிறைய பேருக்கு தான தர்மம் செய்யலாம் வசதி இல்லாதவங்க யாரோ ஒருவருக்காவது செய்ய முடியும் அந்த மாதிரி ஒருவருக்கு தானம் செஞ்சாலே பல நூறு பேருக்கு தானம் செஞ்ச மாதிரியான ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அந்த ஒருவர் உங்ககிட்ட தானம் வாங்கிக்கிட்டு அல்லது உதவி வாங்கிக்கிட்டு நீ மகராசனா இரு அப்படின்னு ஒரு முறை சொன்னால் கூட அது பல முறை உங்களை ஆசீர்வாதம் பண்ண மாதிரியான ஒரு அனுகிரகம் இருக்கும் எப்போ இந்த திருதய திதி வரக்கூடிய நாட்களில் இந்த திருதியை அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்துட்டு இருக்குது அச்சய திருதி அப்படிங்கிறது வந்து சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த திருதியை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அச்சய திருதியில் வந்து குசேலர் குபேரர் ஆனார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நம்ம எல்லோருமே என்ன பண்ணுறோம் வருஷ வருஷம் அதே அச்சைய திருதியில் வந்து நகை வாங்கலாம் பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான தர்மம் பண்ணுறத விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் குசேலர் வந்து குபேரர் ஆனது சாஸ்திரம் சொன்னது இதுவெல்லாம் உண்மைதான் அது எப்படி தமிழ் வருஷம்ங்கிறது மொத்தம் அறுபது வருஷம் இந்த அறுபது வருஷத்தில் குறிப்பிட்ட ஒரே ஒரு வருஷத்தில் தான் குசேலர் குபேரர் ஆனார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் எந்த அச்சிய திருதியாக இருந்தாலும் வருஷ வருஷம் அறுபது வருஷம் நம்ம வாங்கிட்டே இருந்துட்டுருக்குறோம் அப்படி வாங்கும்போது நமக்கு நல்லது நடக்கும் அச்சிய திருதியோட பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது குசேலர் ஆன அந்த தமிழ் வருஷம் அறுபது வருஷத்தில் அந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி பாக்கியம் இருக்குது அந்த ஒரு வருஷம் எந்த வருஷம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான் வருஷம் அரச வருஷம் அச்சய திருது எது இந்த மாதிரியான பொருள் வாங்குறது இந்த மாதிரியான நகையை நட்டு வாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அச்சிய திருது என்னைக்கு நீங்கள் நகை வாங்குறீங்க பொன்னகை வாங்குறீங்க அல்லது வெள்ளை கலரில் பிளாட்டினம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட வெண்மை நிறம் கொண்ட எந்த ஒரு பொருளாவது அடுத்தவர்கள் தானம் பண்ணணும் அது பாலாக இருக்கலாம் மோராக இருக்கலாம் தயிராக இருக்கலாம் அரிசியாக இருக்கலாம் அரிசி சாதமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இல்லாதவர்களுக்கு தானம் செய்கிறது முன்பின் தெரியாதவங்களுக்கு தானம் செய்கிற விஷயத்தை அச்சிய திருத்த என்னைக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அதாவது நீங்கள் வந்து வசதி இல்லை வாய்ப்பு நான் ஒருவருக்கு மட்டும்தான் உணவு கொடுக்க முடியும் நீங்கள் கொடுத்தால் கூட அது பல நூறு பேருக்கு கொடுத்த மாதிரியான ஒரு பாக்கியங்கள் அந்த அந்த அனுசரணைகள் அந்த அந்த வாழ்த்து வந்து அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய பல மடங்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவெல்லாம் அச்சய திருதி எனக்கு உண்மை நிறைய பேர் அச்சய திருதி நகை வாங்கி கூட அது அடமானம் வாங்கக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையும் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் தங்க நகை விற்பனை செய்கிறவங்க கூட அச்சய திருதி எண்ணெய்க்கு உண்மையாலுமே நகை வந்து நமக்கு நல்லது நகை நமக்கு சேரும் அப்படிங்கிற அப்படிங்கிறது இருந்ததுனா அந்த நகையை அச்சை எதிர்த்து எனக்கு விற்காம இருந்திருப்பாங்க இல்லைங்களா ஏன்னா அவங்களுக்கு சேரும் இல்லையா அதனால் வியாபார சூட்சுமத்தை தொழில் சூட்சமங்களில் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க சாஸ்திரம் எதையுமே தவறாக சொல்லல நம்ம பழக்க வழக்கங்களுக்கோ நம்ம சௌரியத்துக்கோ அல்லது நம்ம ஆசைகளுக்கோ தகுந்த மாதிரி சாஸ்திரத்தை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த கஷ்ட கலிகாலத்திலும் சாஸ்திரம் மாறுவதில்லை சாஸ்திரம் சொன்னது அத்தனையும் உண்மை அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கக்கூடிய நன்மைகளை பொறுத்து நீங்கள் உணர்ந்துக்க முடியும் வார வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயம் நீங்கள் இந்த மாதிரி

கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கான பலன்களை நமக்காக சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அக்ஷய திருதியினுடைய உண்மையான கான்செப்ட் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம சார் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வகையில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை நேரடியாக சந்திக்கணும் இல்ல அட்லீஸ்ட் போன்லயாவது வந்து அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை பத்தி எடுத்து சொல்லி அதுல இருக்கக்கூடிய பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க சார் சர்க்கிட்ட தொலைபேசி மூலமா நீங்கள் பேசலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் இருக்குங்க அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கணும் வாங்குனதுக்கு வாங்கினதுக்கப்புறமா தொலைபேசி மூலமாவே உங்களுடைய ஜாதகத்தை பற்றி சர்க்கிட்ட சொல்லி அதில் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத நானும் முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் அடுத்த நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி முதலாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த இரண்டு நம்பருமே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தினம்தோறும் காலை எட்டு மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது ஆனால் இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகுது அதே மாதிரி பரிகார பலன்கள் மற்றும் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்